7 9 5 அல்லாவின் விரோதிகளாகிய கண்டதும் அச்சமேறிட்டால் உப்பு தண்ணீரில் கரைந்து போவதை போல் கரைந்து போயிடுவான். இந்த சாத்தான் யாருக்கும் பயப்பட மாட்டான், எவரையும் அடக்க முடியாது அவனை, அவனை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஈசா நபி மாத்திரமே, அவர் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவரை பார்த்த உடனே இந்த பிசாசானவன் சாத்தானவன் தானே இல்லாம போயிடும். எப்போ இனி அவர் வரப்போற காலத்துல தான், இப்ப இல்ல, இன்னும் அவர் வரல. அவர் வரும்போது இப்பொழுது அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சாத்தான், நான் எனக்குள்ள ஒருத்தன் இருந்தா இடம் பண்றான், எனக்குள்ள ஒருத்தன் இடம் பண்றான், சில நேரத்தில் என்ன அறியாம நான் செய்யறேன். அதை நான் என்னதான் ஆண்டோருக்குள்ள வந்துட்டா கூட அவரையும் சோதித்தான், ஈசாவையும் ஒரு இடத்துல சோதித்தான், பல இடத்துல சோதித்தான். அதனால ஒருவனும் விடுபட முடியாது. அப்ப அவர் மனிதனா வந்த காலத்துல அவரை சோதித்தான். அவர் என்ன போல மனிதனாய் பாடுபடுற காலத்துல ஈசாவை சாத்தான் சோதித்தான். இப்ப வரும்போது மகிமை நிறைந்த மிகாயில் இந்த தூதனோடு கூட அவர் வரப்போறார். அப்பொழுது என்ன செய்ய முடியாது, இந்த தூதன் அந்த 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 தூதரோடு ஏற்றி நிற்க முடியாது. அவர் பார்த்த உடனே என்ன செய்வான், உப்பு தண்ணீரில் கரைந்து இல்லாமல் போவதை போல் இந்த சாத்தான் இப்ளிஷ் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தகுதியுடைய தூதர் இந்த ஈசா நபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ்வை ஈசா அலை அவர்களின் கையால் வெட்ட செய்வான். அது பைபிள் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மீகாயில் நபி வந்து அவனோட போரத்தை எடுத்து சண்டை போட்டு அவனை வெட்டி காணாமிக்கிடுவாரு. இவர் அந்த பாதாளத்தை வச்சு அவனை முத்திரை போட்டு மூடிக்கிடுவாருன்னு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் இங்கே சொல்றது சந்தர்ப்பம் அண்ணாதப்பட்டுட்டேன். 12வது சப்ஜெக்ட், நேரான வழியானவர் அப்படின்னு அந்த மார்க்கம் எல்லாத்தையும் வெளியும் சொல்லப்பட்டிருக்கு. பாசிங்க 46:30 குர்ஆன் 46:30 வசனம். எங்களுடைய இனத்தார்களே, நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியிட்டோம், அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கின்றது. தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மைப்படுத்துகின்றது. சத்தியத்திலும் நேரான வழியிலும் செலுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து அந்த பூமியில இருந்தபோது, நான் பிரம்மா கடவுளுடைய வேதத்தை அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றி வந்தேன். இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறதுக்கு வந்தேன். முன்னான வேதத்தை நான் நடத்தி காட்ட வந்தேன். நீங்க அதை சரியா நடக்கல. யூதர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டீங்க. அந்த கொடுக்கப்பட்ட 10 கட்டளைக்கு விரோதமா ஜீவிக்கிறீங்க. நீங்க பாவம் பண்றீங்க, கடவுளுக்கு விரோதமா ஜீவிக்கிறீங்க. அதை நிறைவேற்றுக்கு தான் வந்தேனே ஒழிய, அதை கெடுத்து நான் இன்னொன்னு சொல்றதுக்கு வரல உங்கள்கிட்ட. அதை நிறைவேற்றுபடி நான் இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்றாரு. அந்த வசனத்தை இங்க சொல்லப்படுது. 3:31 குர்ஆன் 3:31 வசனம். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களை அல்லாஹ் நேசிப்பான். உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான். என்னை பின்பற்றுங்கள். 3:56 ஆகவே எவர்கள் உண்மை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். என்னை பின்பற்றாதவனை நித்திய நரகத்தில் ஆக்குவேன்னு சொல்லிடுறாங்க. 3:56 அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் நரகத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அல்ல அங்க வரமாட்டாரு. உனக்கு கொடுத்தது கொடுக்கப்பட்டதுதான்.
அப்படி அந்த வசனம் சொல்லி இருக்குது. அதனால அது ஒழுங்கு. நீதி நாளின் அத்தாட்சியானவர் 43:61 43:61 வசனம் குர்ஆன் 43:61 நிச்சயமாக அவர் வரவிருக்கும் விசாரணை காலத்துக்குரிய அத்தாட்சியாவார். விசாரணை காலத்துக்குரிய அத்தாட்சியானவர் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து ஆகவே நிச்சயமாக நீங்க இங்க இருக்கு, யாரும் சந்தேகப்படக்கூடாது. என்னை பின்பற்றி நடவுங்கள், என்னை ஈசாவாகி என்னை பின்பற்றி நடவுங்கள். இதுவே நேரான வழி, இதுதான் நேரான வழி. குர்ஆன் 2:38 சொல்லப்படுகிற அந்த நேரான வழி தூதர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. 15:15 3:55 இறைவன் அளவில் உயர்த்தப்பட்ட ஒருவர் இயேசு கிறிஸ்து. யாரு? இறைவன் அளவில். படியில் அளந்து போடல, படியில் அளந்து போடல. இந்த அளவுங்கிறது ஐயா நான் இப்ப ஒரு அளவு, நாங்க இருவரும் ஒருவர் தான். என்ன அவர் வேற, நான் வேற இல்ல. மாம்சத்தில் ரெண்டு பேரும் வேறையா இருக்கிறோம். அவர் உள்ளத்தில் பதிந்திருக்க காரியமும் என் உள்ளத்தில் பதிந்திருக்க, நாங்க ரெண்டு பேரும் என் தோல்ல கை போட்டுக்கிறேன். என்ன அளவில் அவர் இப்ப இருக்கிறார், அவர் அளவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு விளக்கு சொல்லுங்க. 3:55 ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை உம்முடைய ஆயுளை உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்து உம்மை என்ன அளவில் உம்மை என்ன அளவில் உயர்த்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வாசிங்க. ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்து. அதாவது ஆத்மா செத்தது, மனிதனுடைய ஆத்மா தான் செத்தது. இந்த ஆத்மாவை நித்திய காலமாக பூர்த்தி செய்து நான் இறைவன் நல்லா எத்தனை காலம் இருக்கிறேனோ அந்த காலம் வரையிலும், நான் இருந்த காலம் முதல் இனி எப்பொழுது வரைக்கும் இருப்பேனோ அந்த காலம் வரையிலும் என் அளவில் உயர்த்திக் கொள்வேன் அப்படி சொல்லப்படுது. ஹதீஸ் 1507 இதை குறித்து சொல்லியிருக்கு. ஹதீஸ் 1507 உம்மை பரிசுத்தமாக்கி வைப்பேன், உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போர் மீது அருமை நாள் வரையில் மேலாக்கி வைப்பேன். இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பார்த்துக்கங்க. நான் அதுல கிறிஸ்தவ மதத்தில் பெருமைப்படுறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நான் ஜீவிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அவரை குறித்து பேசுவதுனால நான் பெருமைப்படுறேன். ஏன் சொன்னா, நீ யாரும் தப்பிதான் மதிச்சுக்க கூட, நான் சொல்லப்பட்டு கருத்து சொல்றேன். இப்படி என்ன வச்சு உதாரணம் காட்டுறேன். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் மேல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அதிகாரம் செலுத்துவேன் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லப்படுறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தாவிக்குள் நிறைந்து அவருடைய அக்னியால் அபிஷேகப்பட்டு நான் வாழ்ந்தால் நான் அந்த ஏற்றுக்கொள்ள, உங்களை நான் சொல்ல மாட்டேன் பாவம். இயேசா கருத்து, இயேசாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது நான் அதிகாரம் செய்வேன். என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. நான் சொல்றது நிற்கும், நான் கட்டினால் நடக்கும், நான் சொன்னதை செய்வேன். அவர்கள் என்ன கட்டளை கீழ்படுவார்கள், அவர்கள் இரண்டு ஆறுகளை கீழ் இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு வல்லமையான வாக்கு திட்டத்தை அங்க கொடுத்திருக்கார் குர்ஆன்ல. இதுவரை போதும் நினைக்கிறேன். அந்த தீர்க்க தரிசி குறித்து, அந்த இறை தூதரை குறித்து நான் சொல்லியிருக்கிறது போதும்னு நினைக்கிறேன். அடுத்து கடந்து போறேன். இயேசு கிறிஸ்து இதற்காக 3:55 பலியிடப்பட்டார். இந்த மானிடரை, பாவனிறந்த மானிடரை பலியிடப்படும்படியாக, அவருடைய ரத்தத்தால் மீட்கும்படியாக இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 3:55 நோக்கி அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும். ஈசாவே நிச்சயமாக நான் உண்மை உம்முடைய ஆயுளை பூர்த்தி செய்வேன், உண்மை என்ன அளவில் உயர்த்திக் கொள்வேன், நிராகரிப்போரின் அவதூத்தில் இருந்து உண்மை பரிசுத்தமாக்கி வைப்பேன், உண்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போர் மீது மறுமை நாள் வரையில் மேலாக்கி வைப்பேன். அந்த ஹதீஸ் 1507 படிக்கிறீங்களா? 1507 ஹதீஸ்ல, அதாவது சாதாரணமா இயேசு கிறிஸ்துவ அவர் என்றும் ஜீவிக்கிறவர், அன்றும் ஜீவித்தார், இன்றும் ஜீவித்தார், இனியும் ஜீவிப்பார்னு சொல்லி